உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். அதாவது தீபக் பாண்டியன் கொலை வழக்கில் ஒரு 5 கொலை குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க வாக்குமூலம் கொடுத்ததாக வந்து ஒரு நியூஸ் வந்து இப்போ அனைத்து ஊடகங்கள்லையுமே போயிட்டுருக்கு. அதில் ஒரு சில தகவல் வந்து தவறான வாக்குமூலத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்கன்னு தான் சொன்னோம். ஏன்னா தீபக் ராஜா மீது திட்டமிட்டே பழி சுமத்தணும், அந்த பொது சமூக மத்தியில் வந்து தீபக் ராஜாவோட பேரை வந்து அவமதிக்கணும் அப்படின்ற மாதிரி, அவமானப்படுத்தணுன்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவை இப்போ போடுறேன், கேளுங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் நான் பேசுகிறேன். தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் அவர்கள் பரபரப்பு வாக்குமூலத்தினை அளித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, விவரம். வணக்கம். நெல்லையில் பிரபல ரவுடி தீபக் ராஜா படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த விசாரணையில் அதிர்ச்சிகர வாக்குமூலம் அளித்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. நெல்லை வைர மாளிகை ஹோட்டல் முன்பு பிரபல ரவுடி தீபக் ராஜா வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து தீபக் ராஜாவை கொலை செய்ததாக 5 பேரை வந்து போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வந்தனர். முக்கியமாக நெல்லை ஐயப்பன், முத்துசரவணன், தம்பன், தூத்துக்குடி ஐயப்பன், முருகேசன் ஆகியோர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில் நவீன் என்னும் ரவுடிதான் தீபக் ராஜாவை கொலை செய்ததாக கைதானவர்கள் அந்த அதிர்ச்சிகர வாக்குமூலத்தை அளித்திருப்பதாக நமக்கு தகவலாக வந்து கிடைத்திருக்கிறது. மேலும் தொடர்ந்து அந்த விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் போலீசாரினுடைய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சிகர தகவல்களும் வந்து போலீசாருக்கு கிடைத்திருப்பதாக வந்து தெரிய வருகிறது. முக்கியமாக ஜாதி ரீதியிலான ரவுடிச மோதலை தீபக் ராஜாவினுடைய கொலைக்கு காரணம் என போலீசாரினுடைய விசாரணையில் வந்து தெரிய வந்திருப்பதாக நமக்கு அந்த தகவலானது வந்து கிடைத்திருக்கிறது. முக்கியமாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தில் முக்கிய பிரமுகராக வளர்ந்து வந்தவர் வந்து தீபக் ராஜா எனவும், நாடார் சமுதாயத்தை சேர்ந்த 2 ரவுடிகளை கொலை செய்த வழக்கில் தீபக் ராஜா வந்து குற்றவாளி எனவும், தேவர் சமுதாயத்தை சேர்ந்த ரவுடி ஒருவன் கொலை வழக்கிலும் வந்து தீபக் ராஜாவினுடைய பெயர் உள்ளது எனவும், தீபக் ராஜா தேவேந்திர குல வேளார் சமுதாயத்தில் பிரபலமாகி வந்த நிலையில் இத்தகைய படுகொலையானது, அதாவது தீபக் ராஜா கொலையானது வந்து நடந்திருப்பதாகவும் வந்து போலீசாரினுடைய விசாரணையில் போலீசார் வந்து விசாரித்து அந்த தகவல்களை வந்து அறிந்ததாக வந்து நமக்கு தகவலாக வந்து கிடைத்திருக்கிறது. மேலும் தீபக் ராஜாவை கொலை செய்ததாக நவீன் என்பவரை போலீசார் வந்து தேடி வருகிறார்கள். இப்படி கிடைக்கக்கூடிய அந்த 5 பேரினுடைய வாக்குமூலத்தை அடுத்து அந்த நவீன், அந்த தீபக் ராஜாவை கொலை செய்ததாக சொல்லக்கூடிய நவீன் என்பவரை வந்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றார்கள். மேலும் தேவர் சமுதாய பின்னணியில் ரவுடிசம் செய்து வருபவர் நவீன் என்ற ஒரு தகவலும் கூட போலீசாருக்கு வந்து கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தேவர் சமுதாயம் குறித்து தீபக் ராஜா தெளிவாக பேசியதாகவும், தேவர் சமுதாயத்திற்கு சவால் விடும் வகையில் தீபக் ராஜா வந்து பேசியதாகவும் வந்து, இதனால் வந்து ஒரு பழி வாங்கக்கூடிய நோக்கில் நவீன் வந்து இத்தகைய கொலை முயற்சியில் வந்து கொலை வந்து செய்ததாகவும் வந்து போலீசாருக்கு வந்து அந்த விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. தீபக் ராஜாவை கொலை செய்து தான் வந்து தேவர் சமுதாய பின்னணியில் பெரிய ரவுடியாக வேண்டும் என்ற ஒரு திட்டமும் நவீனிடம் இருந்ததாக போலீசார் விசாரணையில் வந்து தெரிய வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் தீபக் ராஜா தனது கூட்டாளி முத்து மனோவுடன் சேர்ந்து ஒரு பெண்ணை கடத்தியதாகவும் வந்து அவர்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக தெரிய வருகிறது. பெண் கடத்தப்பட்ட சம்பவத்தில் தீபக் ராஜா முத்து மனு மீது நவீனுக்கு தீர ஆத்திரம் இருந்த ஒரு புறம் இருந்ததாகவும், முத்து மனு ஏற்கனவே கொலை செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது தீபக் ராஜா வந்து கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட அந்த தகவலானது வந்து கிடைத்திருக்கிறது. பெண் கடத்தலுக்கு பழி தீர்க்க பெரிய ரவுடியாக மாற, பெண் அந்த கடத்தலுக்கு பழி தீர்க்கவும் பெரிய ரவுடியாக மாற நினைத்தும் நவீன் வந்து கொலை செய்ததாக போலீசாரினுடைய விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக நமக்கு தகவலாக வந்து கிடைத்திருக்கிறது. கூட்டாளிகள் சிக்கிய நிலையில் தலைமறைவாக இருக்கக்கூடிய நவீனை கைது செய்ய போலீசார் வந்து தீவிர தேடுதல் வேட்டையில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. இது எல்லா ஊடகங்கள்லையுமே வந்து கைது செய்யப்பட்ட அந்த கொலை குற்றவாளிகள் கொடுத்த வாக்குமூலம் அப்படின்ற அடிப்படையில் வெளியில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த பெண் கடத்தல் அப்படிங்கிறது வந்து பொய்யான ஒரு வாக்குமூலம் வந்து அந்த கைது செய்யப்பட்ட கொலை குற்றவாளிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இங்கே உள்ள மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அதோட பின்புலம் என்னன்னு கேட்கும்போது, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த பெண்ணை வந்து மாற்றுச் சமூகத்தை சார்ந்த ஒரு நபர் வந்து ஏமாத்துறாரு. ஏமாற்றி அந்த பெண்ணுக்கு பல இடையூறு கொடுக்குறாரு.
அதன் அடிப்படையில் முத்துமனோவும் தீபக் பாண்டியனும் வந்து போய் கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுற வைக்கிறேன்னு கேட்கும்போது இந்த இதனால தான் இந்த பெண் மோட்டி வந்தது அப்படின்ற மாதிரி வாகைக்குளம் தேவேந்திர குல வேலை சம்பந்தித்த அந்த மக்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் அவங்க அந்த வாக்குமூலம், அதாவது கைது செய்யப்பட்ட இந்த கொலை குற்றவாளிகள் வந்து எங்கள் சமூகத்தை வந்து இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொன்னதை கூட ஏதோ ஓரளவு ஏற்றுக்கலாம். ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து தீபக் ராஜா வந்து பேசினது வந்து எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட மோதுங்க, ஏன் அப்பாவி இளைஞர்களை வெட்டு ஏன் வெட்டுறீங்க அப்படின்னு தான் கேட்டாரே தவிர்த்து ஒரு இடத்துல உடைய தேவர் சமூகத்தை பற்றி எந்த ஒரு இடத்துல இழிவாவோ அசிங்கமாகவோ ஒரு வார்த்தையில் கூட கூடலை. நாங்கள் வந்து கலப்புறையில் நாங்கள் அதுதானே இருக்கோம், எங்கள்கிட்ட வந்து நேரடியாக மோதுங்க, ஏன் அப்பாவி இளைஞர்களை வெட்டுறீங்க அப்படின்றதான் கேட்டாரே தவிர்த்து வந்து மற்றபடி உங்களெல்லாம் நாங்கள் வந்து திருப்பி வெட்டுவோம் வைப்போம் அப்படின்னாலாம் ஒருபோதுமே சொல்லலை. உங்களை நேருக்கு நேராக வந்து வெட்டுவேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு ஒருபோதுமே தீபக் ராஜா வந்து பேசவே கிடையாது. ஏன் அப்பாவி இளைஞர்களை வெட்டுறீங்க, எங்களை வந்து நேருக்கு நேராக மோதுங்க அப்படின்ற மாதிரி தான் தீபக் ராஜா பேசினாரே தவிர்த்து வந்து ஆனால் இது இதற்காண்டி இந்த படுகொலை நடந்ததாக சொல்ல முடியாது. ஏன்னா அதிலே ஒரு வாக்குமூலம் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது அந்த அவங்க சமூகம் மத்தியில் அவர் வந்து நவீனின்ற அந்த நபர் வந்து தான் பெரிய ஒரு ரவுடியாக வளம் வர வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் வெட்டின வந்து சொல்லப்படுது. அதே போல் நவீன் மீது பல்வேறு வழக்குகள் வந்து இருக்குது அப்படின்றதும் இன்றைய செய்தி நாளிதழில் வந்திருக்குது. இவர் மீது வந்து பல கொலை குற்ற வழக்குகள் வந்து இருக்குது. இவங்க சமூகத்தில், அதாவது இவர் செய்த கொலைகள் எல்லாமே சமூகத்துக்காண்டி கொலைகள் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பேப்பர் செய்திலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட முறையில், அதே சமயம் இந்த பகுதிகளில் விசாரிக்கும் போது நவீனை பற்றியும் அவங்களோட டீமை பற்றி விசாரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூலிப்படை டீமாக வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி இங்கிட்ட சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை பொய்ன்றதை விட நடக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது அப்படி தான் தோணுது. அதாவது வந்து எங்கள் தேவர் சமூகத்தை வந்து நான் இழிவுபடுத்தி பேசிட்டாரு, நாங்கள் அதனால் வெட்டினோம் அப்படின்றது வந்து இது ஒரு பொய்யான தகவல். அதாவது அந்த தேவர் சமூக மத்தியில் வந்து தான் வந்து ஒரு பிரபலம் ஆகணும் அப்படின்றக்காண்டி இந்த வாக்குமூலம் வேணும்னா கொடுத்துருந்துருக்கலாமே தவிர்த்து வந்து இது காரணம் இல்லை அப்படின்றது வந்து நமக்கு அப்பட்டமாக வந்து தெரிய வருது. ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தென் மாவட்டங்களில் இத்தனை ஆண்டுகளாக இல்லாத மோதல்களும் இத்தனை ஆண்டுகளாக இல்லாத பழிக்கு பழியும் தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுக்கு பிறகு திட்டமிட்டே இந்த இரு சமூகங்களும், அதாவது முட்டி நீங்கள் என்னடா சுயசாதி பற்று பிரசாதி நட்பு பேசுகிறீங்க, என்னடா மல்லனும் மரவனும் ஒன்றுன்னு பேசுகிறீங்க, இதை நாங்கள் உடைப்போம் அப்படின்னு சில சாதி வெறி பிடித்தவர்கள் இதை முன்னெடுத்து இது போன்ற குற்றச் செயல்களில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க, சரிங்களா? ஆனால் எல்லாரும் செய்யக்கூடிய படுகொலைக்கு பிறகு சாதி என்ற அந்த போர்வைக்குள் வந்து ஒளிந்து கொண்டு தான் பிறந்த சமூகத்தையும் இழிவுபடுத்துகிறான்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா அந்த சமூகத்தில் எத்தனையோ போற்றத்தக்கக்கூடிய மனிதர்கள் இருந்தாலும் இது போன்ற செயல்களை தொடர்ந்து செய்யக்கூடிய நபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் நான் நவீன் மீதோ இல்லை இந்த படுகொலை செய்த ஆறு பேர் மீதோ வந்து நான் குற்றம் வந்து நான் சாட்ட மாட்டேன். ஏன்னா வந்து இது முழுக்க முழுக்க தீபக் தனக்குத்தானே ஏற்படுத்திக்கிட்ட ஒரு விளைவுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒரு பெண் வர சொல்லுது, மணப்பெண் வந்து வர சொல்லுதுன்னு தனியாக போனது அது முழுக்க முழுக்க தீபக்கோட ஒரு தவறு. ஏன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தொலைநோக்கு சிந்தனையோடு சமூக இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலும், அதேபோல் எந்த ஒரு விஷயத்தையுமா இருந்தாலும் துணிச்சு துணிவாகவும் செய்யக்கூடிய ஒரு இளைஞர். ஆனால் இவ்வளோ அசால்ட்டாக வந்து ஒரு ஹோட்டலுக்கு செல்கிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். இவரோட இறப்புக்கு இவரே காரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கொலை குற்றவாளிகளுக்கு இதுக்கு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் வழி இல்லை. அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயல். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு உத கூட வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு எப்பேற்பட்ட அச்சுறுத்தல் இருக்குது. அது போகத்துக்கு அதற்கு முன்னாடி ஒரு பெண்மணி விட்ட ஆடியோ இதெல்லாம் தெரிந்தும் இவர் தனியாக போனது தீபக்கோட தவறு. அதனால் எதிரிகளுக்கு சுலபமாக அவர் உயிரெடுப்பதற்காக அவரே வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அதனால் இவர்களை குறை சொல்லி குற்றம் இல்லை. இந்த சமூகத்தில் இன்னும் எத்தனையோ களப்போராளிகள் இருக்காங்க. இந்த சமூகத்தில் பிறந்த பல களப்போராளிகள் இதே போன்றுதான் கவனக்குறைவாலும் அஜாக்கிரதையாலும் அவர்களுடைய உயிரை எதிரிகளுக்கு சுலபமாக கொடுப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டாக அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நான்
தீபக் பாண்டியன் சொன்னக்கூடிய அந்த விஷயத்தான் தேவேந்திரகுல வேளாளர் சம்மதித்த அந்த இளைஞர்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு தேவேந்திரகுல வேளாளர் சம்மதித்த அந்த இளைஞர்கள், அதாவது சமூகத்தின் மீது எந்தளவுக்கு பற்றும் அக்கறையும் பாசமும் இருக்குதோ அதே உங்களோட அந்த பற்றும் பாசத்தையும் ஆயுதங்களை விட பேனாவை எடுத்து அந்த அதிகாரத்தில் கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு, தீபக் பாண்டியன் என்பவர் ஒரு கல்வியிலும் படிப்பிலும் சிறந்து விளங்கிய ஒரு நபர், ஆயுதத்தை எடுக்காமல் பேனாவையே தீபக் பாண்டியன் தொடர்ந்திருந்தால் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞராகவும் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராகவும் வந்திருப்பார். ஆனால் அவருடைய காலச்சூழல், அவர் ஆயுதம் ஏந்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இன்று அவருடைய இறப்பிற்கு அவரே காரணமாக அமைந்தது மனவேதனையும் துக்கத்தையும் உருவாக்கிறது. இப்போ சாயந்தரம் 6 மணிக்கு விசாரணைக்கு பிறகு பத்திரிகை செய்தியில் வந்த பதிவை தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். இதை முழுமையாக பாருங்கள். இதில் நவீன் என்ற நபர் சமுதாய ரீதியாக எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடலை அப்படின்றதையும் இதில் மேற்கோள் காட்டியிருப்பாங்க. இதை முழுமையாக படித்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அப்படின்றதான் என்னோடய கருத்தை வந்து நான் பதிவு பண்ணுறேன். நன்றி.